Hello dudes, welcome back to AB Instant Studios. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AB Tutorials. நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். நீங்க தம்ப்நெயில பார்த்த மாதிரி நம்ம பார்க்க போற டாபிக் ஃப்ரேம் ரேட் பத்தி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரேம் ரேட்டை ஃப்ரேம் பர் செகண்ட் இல்லைன்னா FPS கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஃப்ரேம் ரேட்னா ஒரு வீடியோவில் ஒரு செகண்டுக்குமே குறிப்பிட்ட இமேஜஸ் வருங்க. அந்த இமேஜஸோட கணக்கை வச்சு தான் அந்த வீடியோவோட ஸ்மூத்னஸ் சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூவை தான் நம்ம ஃப்ரேம் ரேட்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இமேஜஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா ஒரு செகண்டுக்கு. ஸோ எத்தனை இமேஜஸ் சேஞ்ச் ஆகுது அந்த வேல்யூவை தான் நம்ம ஃப்ரேம் ரேட் இல்லைனா FPS ஃப்ரேம் பர் செகண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ளிப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஸ்கூல் டைமில் புக்கோட கார்னரில் சின்ன சின்ன இமேஜஸாக வரைஞ்சி அந்த புக்கோட பேஜஸ் ஸ்பீடாக நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது ஒரு சின்ன அனிமேட் சீக்வன்ஸ் மாதிரி வருங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் காய்ஸ் இங்கேயும். நம்ம இமேஜஸை ஸ்பீடாக ஃப்ளிப் ஆகும்போது தான் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த ஸ்பீடை கேல்குலேட் பண்ணுறது தான் FPS. அதுதாங்க ஃப்ரேம் பர் செகண்ட். இந்த FPS-ஐ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ இல்லைனா ஏதாவது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர், அனிமேஷன் சாஃப்ட்வேர் இல்லைனா என் கேமராவில் கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குங்க. சில டைம் நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த வீடியோட டீடைல்ஸில் 24 FPS நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதாவது அதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 24 இமேஜஸ் ஃப்ளிப் ஆகிட்டு இருக்கிறது தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதாங்க ஃப்ரேம் ரேட் இல்லைனா FPS ஃப்ரேம் பர் செகண்ட் எதுனா வேணாலும் சொல்லலாம். ஃப்ரேம் ரேட் அவ்வளோ முக்கியமா? ஆமாங்க, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான். எப்படின்னா ஒரு ஃப்ரேம் ரேட்னால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 வீடியோஸை பாருங்கள். சேம் வீடியோ தான், பட் இந்த வீடியோ லைட்டாக லேக் ஆகுது, இது ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. இது எப்படி மாறுதுன்னா இந்த வீடியோவில் ஒரு செகண்டுக்கு 10 இமேஜஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு, அதுவே இந்த வீடியோவில் ஒரு செகண்டுக்கு 60 இமேஜஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ளே ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா வீடியோவோட ஸ்பீடெல்லாம் சேஞ்ச் ஆகாதுங்க, பட் அதோட ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜஸில் 10 FPS, 15, 30, 45, 60 FPS ஒரு 5 வெரைட்டி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த 5 வெரைட்டியில் இது வந்து ஒரு செகண்ட் டியூரேஷனோட இந்த பாக்ஸஸ் இருக்குது. இந்த பாக்ஸஸில் 10 FPSனா 10 இமேஜஸ் வரும். அதாவது இந்த பார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார் வந்து இமேஜஸை நோட்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த இமேஜஸ் தான் ஒரு செகண்டுக்கு நமக்கு ரோல் ஆகும்போது ஒரு வீடியோவாக ப்ளே ஆகுது. அதே இது 15 FPSனா 15 இமேஜஸ் இருக்கும், 30னா 30 இமேஜஸ், 45னா 45 இமேஜஸ், 60னா 60 இமேஜஸ் இருக்கும். ஸோ ஒரு இமேஜுமே வேறு வேறு இமேஜ்னால் அப்படி கிடையாது. அந்த ஆக்ஷனோட கண்டினியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம்ஸ் வரிசையாக சீக்வன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் வந்து 60 இமேஜஸ் வந்து அதில் இருக்குது. அது 10 FPSனா 10 இமேஜஸ் தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது, இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஒரு செகண்டுக்கு 10 இமேஜஸ் மட்டும் ரோல் ஆச்சு அப்படின்னா அது வீடியோ எவ்வளோ லேகாக இருக்கும், அதே 60 இமேஜஸ் ரோல் ஆச்சுன்னா அது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தாலே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் ரேட் எப்போ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். ஒரு வீடியோவை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் ரேட் கண்டிப்பாக நிறையவே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த இமேஜ் மாதிரியே கம்மியாக ஃப்ரேம் ரேட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 10 இமேஜஸ், அதாவது 10 FPSஐ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம், 2 செகண்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ணோன்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 5 இமேஜஸ் வந்து ஃபஸ்ட் செகண்டில் இருக்கும், அடுத்த 5 இமேஜஸ் வந்து அடுத்த செகண்டில் இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே லேக்காக இருக்கும். அதே இது 60 FPSஐ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா 30-30 டிவைட் ஆகும்போது உங்கள் வீடியோ இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன லேக் இருக்குமே தவிர ரொம்பவே உங்களுக்கு லேக் நோட்டிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்களுக்கு ஃப்ரேம் ரேட் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. யூடியூப்ல ஸ்லோமோ கைஸ்னு இருக்காங்கல்ல, அவங்க சேனல் நீங்க பார்க்கலனா போய் பாருங்க, நிறைய ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் போடுவாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த சேனல்ல அவங்க யூஸ் பண்ற கேமராஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரேம் ரேட் இருக்கிற கேமராஸா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேண்டம் V2512 இருக்கு பாத்தீங்களா, இந்த கேமரால எவ்வளவு ஃப்ரேம் ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1 million FPS இருக்கிற கேமரா தாங்க இது. அப்போ இந்த கேமராவில் எடுக்கிற வீடியோவை நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். நீங்கள் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம் ரேட் தேவைப்படுது இந்த வீடியோவுக்கு அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ண நீங்கள் போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ண போகிறீங்க, உங்களோட எடிட்டருக்கு நீங்கள் கொடுக்கணும், அந்த வீடியோக்கு அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் வீடியோவை எடுக்கணும். நீங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரேம் ரேட்டை சேஞ்ச் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது, முடியும், ஆனால் வந்து அது ரொம்பவே லேகியாக நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி என்ன ஃப்ரேம் ரேட்டில் எடுக்கணும் இந்த ஷார்ட் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஷூட்டிங்கே போகணும். அப்போ தான் அது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கன்க்ளூஷனாக ஃப்ரேம் ரேட்டை பற்றி சொல்லணும்னா ஃப்ரேம் பர் செகண்ட், அதாவது ஒரு வீடியோவில் ஒரு ஒரு செகண்டுக்குமே எவ்வளோ இமேஜஸ் ஃப்ளிப் ஆகுது இல்லைனா எவ்வளோ இமேஜஸ் சேஞ்ச் ஆகுதுன்ற அந்த மெஷர்மெண்ட், அந்த வேல்யூவை தான் நம்ம எஃபிஎஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது ஃப்ரேம் ரேட் இல்லைனா ஃப்ரேம் பர் செகண்ட்னு சொல்கிறோம். இந்த அவசரமான உலகத்தில் நம்ம ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கோம், போகிற வேகத்தில் சில விஷயத்த சுத்தமாக மறந்துடுறாங்க, லைக் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறீங்க, அதே மாதிரி லைக்கும் பண்ணாமலே போயிடுறீங்க. ஸோ ப்ளீஸ் டூட்ஸ், மறக்காமல் அந்த சிகப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான் டூட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு நிமித்து குத்திட்டு போயிடுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பேசுவோம், அதுவரை உங்கள் ஏபி.